எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி கடைசி செவ்வாய், ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள், அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி. இப்படி இந்த விசேஷங்கள் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு நமக்கு அம்பிகையினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கணும், குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அதில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது அனைத்துமே விசேஷம் பொருந்தியனால பார்க்கப்படுது. அப்படி அந்த விதத்தில் தான் இந்த ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால நேரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரமாக பார்க்கப்படுது. நம்ம அனைத்து செவ்வாய்க்கிழமைகளையுமே ராகுகால நேர வழிபாடு மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கை எண்ணெயை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதாக சொல்லப்படுது. அதனால் நாளைய நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு காலை நேரத்தில் எழுந்து எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடிப்பீங்களோ அதை அனைத்துமே செய்துக்கோங்க. குறிப்பாக அந்த ராகுகால நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் 3 to 4 அப்படிங்கிற நேரத்தில் வரும். அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படம், எந்த அம்பிகையாக இருந்தாலும் பரவாயில்ல, சமயபுரத்தாலோ இல்லை வாராகி அன்னையோ இல்லை துர்கை அன்னையினுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த படத்தை நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு சிவப்பு நிற மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்யணும். கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு சிவப்பு நிற மலர்களை வாங்கி தந்துட்டு அதே மாதிரி எலுமிச்சை கனியை கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றக்கூடாது, நீங்கள் சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றுங்க. குறிப்பாக சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்கள் வழிபாட்டின் பொழுது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் ஒரு துண்டு வெள்ளத்தையும் கைகளில் வைத்திருக்கணும். நீங்கள் முதல்ல தயார்படுத்தும் பொழுது ஒரு கிண்ணத்தில் வைத்துருங்க. நீங்கள் பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது அந்த அரிசியை வந்து உங்கள் கைகளில் வைத்து கடன் பிரச்சனை எப்படியாவது தீரணும், அதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுவது அப்படிங்கறது செய்யணும். துர்கை அன்னைக்குரிய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நீங்க கோவிலுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா, எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா கோவில்ல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நீங்க எடுத்து சென்று அந்த பச்சரிசியை கைகள்ல வைத்தபடி துர்கை அன்னையை வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த மாதிரி வழிபாடுகள்ல கைகள்ல எந்த ஒரு பொருளை வைத்து வழிபட்டு அதை நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக தரும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான நற்பலன்களும் தேடி வருவதா சொல்லப்படுது. இப்படி இந்த நேரத்தில் செய்வதோடு மட்டும் இல்லாமல் 8 மேலே நீங்கள் கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி, அதாவது 3 நம்ம கைகளில் வைத்து வழிபட்ட பச்சரிசியை மறுபடியும் கிண்ணத்தில் போட்டு அப்படியே விட்டுருங்க, பூஜை ஏரியல் அப்படியே இருக்கட்டும். அந்த 8 மேலே வாராகி எண்ணெய்க்குரிய திதி இருக்கக்கூடிய காரணத்தால், பஞ்சமி திதி அப்படிங்கிற காரணத்தால் மறுபடியும் அந்த பச்சரிசியை கைகளில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். வாராகி எண்ணெயினுடைய படம் வைத்திருக்கிறீங்க இல்லை விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் போட்டுட்டு சிவப்பு நிற மலர்கள் சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். வெட்டிவேர் மாலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வெட்டிவேர் மாலை அணிவிக்கலாம், இல்ல மஞ்சள் கிழங்கு மாலை அணிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் கிழங்கு அனைத்தையுமே ஒற்றைப்படையில வர மாதிரி கட்டி மாலையாக அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் செய்துட்டு நீங்க வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை 108 சொல்லி வழிபடணும். அதே சமயத்துல நம்ம ராகுகால நேரத்துல எப்படி கைப்பிடி பச்சரிசியை வைத்து வழிபட்டோமோ அதே மாதிரிதான் நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கைகள்ல பச்சரிசி வைத்து வழிபடணும். கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ோடு நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த பச்சரிசி நம்ம கைகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாராகி எண்ணெயினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நம்ம கைகளில் வைத்து வழிபட்ட பச்சரிசியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த கிண்ணத்தில் போட்டு அப்படியே பூஜை அறையில் விட்டுருங்க. மறுநாள் காலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சு 1-2 மஞ்சள் வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லம், 1-2 ஏலக்காய் சேர்த்து பசுமாடுகளுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பசுமாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கைகளில் வைத்து வழிபட்ட அந்த பச்சரிசியை அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுக்கள், எறும்புகள் எல்லாம் போகக்கூடிய இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த அற்புதமான பரிகாரத்தை ஆடி செவ்வாய்க்கிழமை நாள், அதுவும் ஆடி கடைசி நாள், அதோடு வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டிற்கு பல மடங்கு பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி வாராகி எண்ணெயினுடைய படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி சிவப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுதே கண்டிப்பா அந்த தீப ஜோதியில வாராகி எண்ணெய் எழுந்துருள்வாங்க.
நீங்கள் மாலை நேரத்தில் தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஏன்னா துஷ்ட சக்தியினுடைய தாக்கம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதற்கு வெண்கடுகானது துறை புரியும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா ஆடி கடைசி நாள், ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை, அதோடு சேரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறதால குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.